எல்லாரும் மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாது இந்த மாதிரியா நடிகை ஸ்ரீயனுடைய மனைவி சமிதா பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சோ என்ன ஏது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர வானத்தை போல சீரியல்ல கதாநாயகனாக சின்ராசு கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிற நடிகை ஸ்ரீகுமாரினுடைய மனைவியான நடிகை ஷமிதா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேட்டியில் அவங்களுடைய பர்சனல் லைஃப் குறித்து பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக ஆகுது நடிகை ஷமிதா ஸ்ரீகுமார் வெள்ளித்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில திரைப்படங்களில் நடித்து பேர் வாங்கி இருந்தாலுமே சின்ன திரையில் அதிகமான கேரக்டரில் நடிச்சிட்டு அவங்களுடைய கணவர் ஸ்ரீகுமார் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்கிற நிலையில மனைவியான ஷமிதா மாமியார் அண்ட் அம்மா கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் ஷமிதா பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பலருடைய கவனத்தையுமே ஈர்த்துட்டு வருது ஒரு சில நடிகர் நடிகைகளுக்கு தான் வெள்ளித்துறையில் ஆரம்பமே அமோகமாக மாறிடுது ஆனால் ஒரு சிலருக்கு முதல் படம் பெரிய அளவில் ஹிட் கொடுத்துருந்தாலுமே அதை தொடர்ந்து பெரிய அளவில் தங்களுடைய திறமைக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போயிடுது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அந்த வரிசையில் ஒருத்தவங்க தான் நடிகை ஷமிதா இவங்க பார்த்திங்கன்னா ஆரம்பமாக பாண்டவர் பூமி அப்படிங்கிற மாதிரியான திரைப்படத்தில் நடித்து பெரிய அளவில் பெயர் பெற்றாங்க இந்த திரைப்படத்தில் இவங்களுடைய கேரக்டரை நடிப்பிற்கு பார்த்தீங்கன்னா பலருடைய பாராட்டுமே கிடைச்சிது ஆனால் அதுக்கப்புறமா ஷமிதாவுக்கு பெரிய அளவில் வெள்ளித்திரையில் வாய்ப்பு கிடைக்கல ஆனால் திறமை இருந்தால் வெள்ளித்திரையும் சின்னத்திரையும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியாக ஷமிதா பார்த்தீங்கன்னா சின்ன திரையில் கால்நடி எடுத்து வச்சாங்க ஆரம்பமே சிவசக்தி அப்படிங்கிற சீரியல் மூலயமா தன்னுடைய சீரியல் வாழ்க்கையை ஆரம்பித்த ஷமிதா அந்த சீரியலில் சிவசக்தி அப்படிங்கிற டைட்டில் கேரக்டரில் நினச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா வசந்தம் சீரியலில் நந்தினியாவும் பிள்ளை நிலா சீரியலில் கோகிலாவும் நடிச்சிட்ருந்தாங்க அதை தொடர்ந்து சீத்தமுள்ள புகுந்த வீடு அப்படிங்கிற சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்க அடுத்ததாக விஜி டிவி சன் டிவி கலைஞர் டிவி இந்த மாதிரியா பல சேனல்களில் இவங்களுக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருந்தது அந்த தான் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா பொன்னுஞ்சல் மௌனராகம் பூவே செம்பூவே திருமகள் பேரன்பு பொண்ணு இந்த மாதிரியான நிறைய சீரியல்களில் ஷமிதா வரிசையாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதிலேயும் ஜி தமிழ ஒளிபரப்பாகிட்டு வர பேரன்பு சீரியல்ல ராஜேஸ்வரி கேரக்டரில் நடிக்கிறாங்க ஸோ இந்த கேரக்டர் மூலயமா அதிகமாக இளம் மருமகள்களினுடைய மனசையும் கவர்ந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் இத்தனை சீரியல்ஸ் நடிச்சிட்டு இருந்தாலுமே உங்களுடைய கணவர் சீரியல் நடிகர் ஸ்ரீகுமார் அப்படிங்கிறது சின்ன ரசிகர்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் இவங்க ரெண்டு பேரும் தான் ஆரம்பத்தில் சிவசக்தி அப்படிங்கிற சீரியல்ல ஒன்றா நடிச்சிருந்தாங்க இப்படியான நிலையில சில வருடங்களுக்கு முன்னாடி ஷமிதா பேசின ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது அந்த வீடியோவில் நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது ரொம்ப தப்பு இந்த மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது மீடியா துறையில் இருக்கிற பலருமே தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தங்கள் மேலே தப்பே இல்லை அப்படிங்கிறதுக்காக குடும்ப விஷயத்த இணையத்துல பலர்கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்பவே தப்பான செய்தி எல்லாரும் எல்லா நேரத்திலையும் ஒரே போல இருக்க மாட்டாங்க எல்லாருடைய வாழ்க்கையும் ஒண்ணு தான் இருக்குது சில நேரங்கள்ல உச்சத்துக்கு போகிற போகிறோம் சில நேரங்கள்ல கஷ்டத்துல வாழறோம் அப்படி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற வாழ்க்கையில பிரபலங்கள் தங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை இணையத்தில் எல்லாருக்குமே சொல்கிறதுனால மேலும் பிரச்சனைகள் தான் வரும் அதுவும் திருமண பந்தத்தில் இருக்கிற விஷயத்தை பொதுவெளியில் பேசுறது ரொம்ப தப்பு இந்த மாதிரியாக எனக்கு தோணுது இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஷமிதா பேசியிருக்கிறாங்க அதோட ஷமிதா தன்னுடைய முதல் சீரியலில் நடித்த ஸ்ரீகுமாரை காதலித்து திருமணமும் செஞ்சுருக்கிறாங்க இந்த தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்கிற நிலையில் அடிக்கடி தங்களுடைய குடும்ப ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா இணையத்தில் பதிவிடுறது கிடையாது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இவங்கள வந்துட்டு சீரியலில் பார்க்கறதுக்கு முன்னாடியாவே நாம் வந்துட்டு அந்த பாண்டவர் பூமி படத்தில் பார்த்துருப்போம் ஸோ அந்த தோழா தோளா அந்த பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பயும் ஒரு நிறைய பேருக்கு ஃபேவரெட்டான பாடலாகவே இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்